தங்கமே, இன்னொரு தடவை அவர் வருவாரா? இன்னொரு தடவை பார்க்க முடியுமா? எவ்வளவோ இந்த நடிகர் இந்த விஜயகாந்த் ஆபீஸ்ல எவ்வளவு மீட்டிங் எவ்வளவோ நடந்தது, வந்து பார்க்க என்னால முடியல. ஏன்னா எனக்கு மூச்சு திணறல், வர முடியாது. ஆனா அவர் இறந்துட்டாரு சொன்ன ஒரு செய்திக்காக வந்தேன். ஏன் தெரியுமா? அவர் படத்துல நான் ரம்னால நடிச்சிருக்கிறேன். முருகதாஸ் அவர்கள் கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் கூட பேசணும்னு சொல்லிட்டு கியூல நின்றுருந்தேன். ஆனால் அவர் கியூல நின்று ஒருத்தர் அனுப்பி என்னை கூப்பிட்டு பேச வச்சார். அப்படிப்பட்ட தங்கமே, அவர் இறந்ததுமே இந்த கேள்வி கேட்டுட்டு வராமல் இருக்க முடியுமா? அவர் சாந்தி அடையணும், அவர் நல்லா இருக்கணும். எல்லா வள்ள இருவன்ட்ட நான் துவா கேட்கிறேன்ப்பா. ஒரே வார்த்தை தான் சொல்லணும், அவர் செஞ்ச தர்மம், அவரோட வீரம் தைரியம் இன்னும் காலம் பூரா வரலாற்றில் பேசும் நினைக்கிறேன். கண்டிப்பாக பேசும். நடிகர் சங்க தலைவராக ஆமாம் ஆமாம் ஒரு வீட்டில் வந்து எல்லாருக்குமே சாப்பாடு. ஆமாம், நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் இருந்தவன். நான் மெம்பரில் ஒரு 3 வருஷம் இருந்தவன். அவரை நான் அவர் ஷூட்டிங்லேயே நான் நடிச்சிருக்கேன். நேர்லேயும் கேப்டன் சாரை பார்க்க நேரில் அவரோட இது பார்த்துருக்கேன். நான் என்ன கறி சாப்பிட்றேன்னோ அங்கே தான் பெரிய ஆர்டிஸ்டும் சாப்பிடுவாங்க, கேரம்ல இருக்கவங்களும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வழியை ஒருத்தவர் அவர். அதுதான் நீங்களே பார்த்துருப்பீங்க. அவர் அவரை பற்றி ஏதாவது ஒரு பேட் கமெண்ட்ஸ், அதாவது ஒரு அரசியலேருந்து கூட அவரை பற்றி இதுவரையும் பேட் கமெண்ட்ஸ் வந்ததால் எல்லாத்துக்கும் நல்ல மனுஷனாக இருக்கின்றது ரொம்ப அரியது. பல லட்சம் பேருக்கு பசிய போக்குனவர், சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர். பேலஸ்வரன் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தரம் பார்த்து சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாத்தையும் சமம் சொல்லிட்டு இதை மாற்றினார். திரையுலகத்திலும் சரி, அரசியலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, ஏழை ஏழை மக்கள்கிட்டும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. ஒரு நல்லா ஒரு இறப்புன்றது ரொம்ப ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இறப்பு. ஒரு புனிதமான தலைவர், இந்தமாரி தலைவரை இனி ஒரு தலைவர் வருவாரா என்று எதிர்பார்க்கும். ஏன்னா அவர் செய்த உணவும் உதவியும் ஹாஸ்பிட்டல் பெட்டு கட்டிலிருந்து எல்லாமே செய்திருந்தார். கடவுளுக்கே கண்ணு இல்லை. ஏன்னா தலைவர் வந்து கடவுளையும் மக்களையும் நம்பி தான் எங்க கட்சியை துவங்கினார். ஆனால் கடவுளுடைய பிரார்த்தனை எங்கள் கேப்டனுக்கு காணிக்க செலுத்துகிறோம். சொத்து சேர்த்துக்கல ஒரு சாப்பாடு போட்டார்னா அன்னபூர்ணி அவள் தான். ஏன்னா என்னோட உயிரே அவள் தான். எல்லாமே உடம்புலாம் பச்சிருக்குது. புரியல.